வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. வாழ்க வளமுடன் அன்பு சகோதரர்களே. இன்றைய தினம் வெற்றிகரமாக 63rd நாள் வந்துட்டோம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதுங்க சகோதரர்கள். தொடர்ந்து மன உறுதியோடு இப்போ டேஸ் கவுண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேர் தமிழகத்தில். யோசிச்சு பாருங்கள், தமிழ் பேசும் சகோதரர்கள் ஈவன் கேரளாவில் பலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மோடு இணைஞ்சு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு இவ்வளோ பெரிய பிரம்மச்சரிய கம்யூனிட்டி ரன் ஆகிட்டு இருக்கிறது கண்டிப்பாக நம்ம மூலமாக தான் நான் நம்புகிறேன். இதோட பெருசாக எங்கேயாச்சும் நடத்திட்டு இருந்தாங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். பட் ஸ்டில் நம்முடைய ஒரு சிறு முயற்சி இல்லைங்களா, தொடர்ந்து பயணிச்சுட்ருக்குறோம். மேலும் நம்ம வந்து தொடர்ந்து பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் கடந்த ஒரு வருடமாக எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சகோதரர்கள் வந்து சார் பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, கொஞ்சம் எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள், அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெசன்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா நல்லா எங்களுக்கு உத்வேகமாக இருக்கும் நல்லா சொல்லியிருந்தீங்க. அது வந்து நான் ஆல்ரெடி உணர்ந்து அதுக்காக தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஸ்டுடியோவுக்காகவே ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரம்மச்சரிய பயணத்துக்காக இனி பாட்காஸ்ட்னா நான் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா மணிக்கணக்கில் பேசலாங்க. ஆனால் யூடியூப்பில் உட்காந்து நான் வீடியோவில் பேசிட்டு அதை அப்லோடு பண்ணால் 2 நாள் ஆகும் ஆச்சுங்களா, அப்லோடு ஆகிறதுக்கு அவ்வளோ தூரம் நம்மளுடைய இப்போது இணையதள வேகம். ஆனால் பாட்காஸ்ட்டில் எவ்வளோ வேணாலும் பேசலாம் இல்லைங்களா, சைஸ் கம்மியாக இருக்கும். ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நீண்ட நேரம் பேச முடியும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு குழப்பம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் ஒரு தனியாகவே ஒரு ரூம் ரெடி பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி சில வேலைகள் செட்டிங்ஸ் வேலை ப்ளஸ் வந்து மைக்கெல்லாம் கொஞ்சம் அப்கிரேடேட் பண்ணி ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறோம். அப்புறம் அது நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னா மிக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் ஆகட்டும், நம்ம வீடியோஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஓரளவு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டோட. அப்போ இன்டர்நெட் ஸ்பீடு இப்படி தான் இருக்குது, அது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா தெரியலிங்க. பட் இருந்தாலும் மற்றபடிக்கு பாட்காஸ்ட் மூலமாகவும் நம்ம புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர்கள் கேட்ட கேள்வி இன்றைக்கும் எப்போதும் நேற்று வந்து நிறைய கேள்வி மிஸ் பண்ணிட்டுனுங்க, நேரம் ஆயிடுச்சுன்ட்டு இன்றைக்கி நிறைய இருக்குது, வேக வேகமாக பார்த்துட்டு போயிடலாம். நம்முடைய சரவண பிரசாத் சகோதரர் நேற்றைய கேட்ட கேள்வி மிஸ் ஆனதை முதல்ல படிச்சுட்டிங்க, அதுக்கப்புறமேல் வேக வேகமாக வந்துடலாம். ஆக்னி சக்கரம் திடீர்னு ஆக்டிவேஷன் ஆகுது, என்ன காரணம், சக்தி வெளியேறுகிறதா இல்லை அப்சர்வ் பண்ணிக்கிறதா, எனக்கு குழப்பமாக இருக்கிறது. வாழ்க வளமுடன். ஆக்னி சக்கரம் உங்கள் மனநிலை ஆழ் அமைதியில் இருக்கும்போது அல்லது உங்கள் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும்போது ஆக்டிவேஷன் அது இயங்குவது நம் உணர்வுக்கு எட்டும். அப்புறங்க வான்காந்த ஆற்றல் நம் உடலில் நுழையும் போதும் ஆக்னாதுரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகும். பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு இயல்பாக இங்கெல்லாம் துடிப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது வந்து ஆற்றல் வெளியில் போகிறக்கா உள்ளே வர்றதுக்கா அப்படின்னா அது நீங்கள் இருக்கும் சூழ்நிலையை பொறுத்து அப்படின்னு நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும். என்ன காரணம்னா கதவு இருக்குது, கதவு திறந்தால் உள்ளே போகலாமா வெளியில் வரலாமான்னா உள்ளேயும் போகலாம் வெளியேயும் போகலாம், புரிஞ்சுதுங்களா. அப்போது அது உள்ளே வருது அப்படின்னா நீங்கள் தனிமையில் இருக்கீங்க, சுற்றி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஆழ்நிலை அமைதியில் இருக்கீங்க. ஆக்னாதுரிய சக்கரம் ஆக்டிவேஷனில் இருக்குன்னா ஆற்றல் உள்ளே வருதுன்னு அர்த்தம். இதே நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கீங்க இல்லை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா மாத விடாய் அடைந்த பெண்கள் பக்கத்தில் இல்லை இறந்த உயிரினங்கள், ஸோ இறந்த மனித உடல் அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது ஆக்னாதுரிய சக்கரம் ஆக்டிவேஷன் வந்தால், அல்லது ஒரு பயணத்தில் வேகமாக போயிட்டுருக்கோன்னு வைங்களேன், ஒரு பேருந்து பயணத்தில் ஒரு வண்டி ஓட்டிட்டு வேகமாக போகல, ஒருவேளை ஆக்னாதுரிய சக்கரமெல்லாம் இயங்குனா அதெல்லாம் ஆற்றல் விரயமாகிறதுக்கான ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாமுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் வந்து தமிழ் சீரியல் ரிவ்யூஸ் அப்படிங்கிற சகோதரர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அண்ணா நோ ஃபேப்ல 238 நாள் அண்ணா மோஷன் ப்ராப்ளம்னா 2 days once தான் கம்மிங்னா லூஸ் மோஷன் டேப்லெட் போட்டேன் 1 week பரவாயில்லை, அப்புறம் அகெயின் மீட் திஸ் ப்ராப்ளம்னா ப்ளீஸ்ண்ணா ரெமெடி சொல்லுங்கள். அப்புறம் ப்ராப்ளம் அதிகமாக ஸ்வெட் ஆகுதா, இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை. வாழ்க வளமுடன் சகோதரரே. ப்ராப்ளம் அதிகமாக ஸ்வீட் ஆகுதுன்னா ஓகே, இந்த ப்ராப்ளம் தான் சொல்கிறீங்கன்னு நினச்சிக்கிறேன். சகோதரரே நீங்கள் 240 நாட்கள் கிட்ட பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷம். உங்கள் உடலில் இருக்கும் ஆற்றல் அபரிமிதமான ஆற்றல், அவ்வளவு ஆற்றல் இருக்கும்போது உணவு இன்டேக்கை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், வாட்டர் ஃபாஸ்டிங் கொஞ்சம் எடுத்துக்கங்க, உடல் கொஞ்சம் ப்யூரிஃபை ஆகும், 1 நாள் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கலாம். இரவு உறங்குவதற்கு முன்னாடி கடுக்காய் தூள் போன்ற விஷயங்கள் எடுத்துக்கங்க. நான் வந்து இந்த டேப்லெட் சாப்பிட்றத ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க, ஏன்னா
அந்த டேப்லெட் ஒரு சில டேப்லெட் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருக்கும், சாப்பிட்டா உடனடியாக வயிறு கழியும். அது தினம் தினம் ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டா என்ன தெரியுங்களா, இன்னைக்கு ஒரு டோஸ் சாப்பிட்டுருக்குந்தா கழியும், அப்புறம் ஒரு 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 மாதமோ ரெண்டு மாதமோ போகையில் அது ஒன்றரை டோஸாக மாறும், அப்புறம் ரெண்டு டோஸாக மாறும். உடல் அதுக்கு இம்யூனிட்டி பழகி பழகி பழகி, ஏன்னா உடல் தன்னுடைய குறையை வெளியில் காட்டுது ஆச்சுங்களா. அதை நீங்கள் சரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக அதை நீங்கள் வந்து புறக்கணித்து புறக்கணித்து ஒரு மாத்திரைகள் மூலமாக நீங்கள் அதை வேகப்படுத்தி விட்டால் உடல் என்ன பண்ணும், உடல் அதையும் மீறி உங்களுக்கு காட்டும். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் உணவு வகைகள், ஒருவேளை நீங்கள் சாப்பிட்ற ஆயில் அந்த ஆயிலில் பிரச்சனை இருக்கலாம், அப்போது அந்த ஆயிலை சேஞ்ச் பண்ணணும், செரிமானம் ஆகாமல் இருக்கலாம். அப்புறம் இல்லைன்னா நீங்கள் எப்போதுமே சாப்பிடும்போது அரை வயிறு முக்கால் வயிறோடு சாப்பிடுங்க, அப்புறம் உண்ட உணவு கழிந்த பிறகு புது உணவு எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்துட்டு கொஞ்சம் நேச்சுரல் ஃபுட்ஸ், அதாவது இயற்கை உணவுகள், மேலும் கலப்படம் இல்லாத உணவுகள், ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா வீட்டில் செக்கில் ஆட்டின எண்ணெயோ அல்லது வந்து சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கரும்பு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்டா செரிமானத்துக்கு தொந்தரவாக இருக்குது, ஒரு சிலருக்கு உருளைக்கிழங்கு போன்ற விஷயங்களாக செரிமானம் ஆகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், அது போன்ற விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறது ஆச்சுங்களா. நம்ம உடலை நீங்கள் பிரம்மசரீரத்தில் 250 நாள் கிட்ட இருக்கும்போது நம்ம உடலை நம்ம சிறிதளவாயினும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கலாம். உடல் நமக்கு காட்டுங்க ஆச்சுங்களா, நம்ம இந்த உடலில் வாழ்கிறோம் ஆச்சுங்களா, இந்த உடலில் நம் உயிரானது வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த உடல் நம்முடைய வாகனம், நம்முடைய வாகனமாக இருக்கிற இந்த உடல் நமக்கு சில சில விஷயங்களை எடுத்து காட்டுது அப்படின்னா அந்த சில சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஆச்சுங்களா. போக போக சரியாயிரும் சகோதரரே, நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது ரமேஷ் ராஜா சகோதரர் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் போட்டிருக்காரு, அதை நான் படிக்காமல் நேரமானதுனால நேற்று படிக்கலை சரியா, இன்றைக்கி வந்து இரண்டு கட்டுரையும் வேகமாக படிச்சிடறேங்க. சகோதரர் இன்றோடு 173 நாள் கடந்திருக்கீங்க, சூப்பருங்க. பொதுவாக தீய எண்ணங்கள், ஆபாசம் சார்ந்த எண்ணங்கள் நாம் விரும்பாமலே அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கும். நாம் தான் நினைக்கவில்லையே ஏன் தோன்றிக்கொண்டே இருக்கிறது என்று வெறுப்பு வரும், நம்மீதே நமக்கு வெறுப்பு வரும். காரணம் நம்முடைய வினைப்பதிவு. இன்றைக்கு நீங்கள் நல்லவன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் முன்னாடி நீங்கள் கெட்டவனாக தான் இருந்தீங்க. நம் மனசு நல்லவன் தான், ஆனால் அது கெடுத்து வச்சது நாம தான். நம்ம பாஸுக்கு இதுதான் பிடிக்கும், இதைத்தானே செஞ்சுட்டு இருந்தாருன்னு விசுவாசமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச ஆபாச விஷயத்தையே எடுத்து எடுத்து காட்டி இதையே செய்யுங்கன்னு சொல்லுது. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், நான் தான் அதை செஞ்சேன் ஆனால் தெரியாமல் செஞ்சிட்டேன், அது நமக்கு பெரிய துன்பத்தை கொடுக்குது, நம்ம வாழ்க்கையே இது பாழாக்கிறோம், எனவே நமக்கு அது வேணாம், இனிமே நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்வோம், இனிமே இந்த மாதிரி நல்ல விஷயங்களையே ஞாபகப்படுத்துன்னு சங்கல்பம் மூலமாக முத்திரை பைத்தல் மூலமாக நம்ம மனசுக்கு புரிய வையுங்க. இல்லைனா மனசும் பழைய விஷயத்தையே எடுத்து எடுத்து காட்டும் பழக்க தோஷத்தினால். நாமும் மறுபடி அதுக்குள்ளே சென்று சுய இன்பம் செய்து பாழ்படுவோம். இதற்கு ஒரே தீர்வு எண்ணங்களை ஆராய்ச்சி செய்வது. நமக்குள் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து அந்த ஆபாச எண்ணம் மறுபடி வரும்போது முத்திரை பதித்தல் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். உதாரணம், ஒரு ஆபாச எண்ணம் வரும்போதே ஒருபோதும் ஆபாச விஷயத்தை பார்க்க மாட்டேன், இது என் வாழ்வை பாழ்படுத்தி விட்டது, என் அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக எல்லோரும் மதிக்கும் மனிதனாக எனது குறிக்கோளுக்கு உண்மையாக மட்டுமே இருப்பேன் என்று சங்கல்பம் சொல்லிக்கொண்டே வாருங்கள். இப்படி செய்யும் போது நாளடைவில் அந்த எண்ணம் மறையும், நல்ல எண்ணங்களின் கலனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதன் பிறகு அது சார்ந்த நல் விஷயங்கள் மட்டுமே உங்கள் குறிக்கோளுக்கு ஏற்ற விஷயங்கள் மட்டுமே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும், நீங்களாகவே ஈர்க்கப்படுவீர்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே, ரொம்ப அருமை சந்தோஷம். நம்ம பயிற்சிகளில் இதற்குன்னே ஸ்பெஷலாக மனதை எப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டுட்டு போகிறதுன்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இலவச பயிற்சியிலேயே. அது 100 ரூபாய் நம்ம கட்டி ஒரு 30 நாள் கலந்துக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயே மனசு பற்றி கவலையை பற்றி எல்லா விதத்துக்குமே நமக்கு சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷனை ஆராய்ந்து குருதேவர் வேதாத்ரி மகரிஷி அவரின் வழியில் நம்மால் இயன்ற அளவு அதையும் மேம்படுத்தி எவ்வளவு தூரம் பிரம்மச்சரிய வாழ்க்கைக்கு பயன்படுமோ அதற்கு தகுந்தாற் போல பல பயிற்சிகளை மேம்படுத்தி திருமூலர் சொன்ன வழியிலையும் பணி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அதில் கலந்து அதெல்லாம் தெரிஞ்சு ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஒருவேளை ஸ்கை யோகா போன்ற மன்றங்களில் எண்ணங்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுனால பயிற்சி செஞ்சுருந்தீங்கன்னா அதையும் கையில் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அல்டிமேட் கோல் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கிறது தான். அந்த பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உறுதுணையாக இருக்குமோ அதை எல்லாமே நமக்கு எடுத்து பயன்படுத்திக்கங்க. வாழ்க வளமுடன். எல்லா பயிற்சிகளையும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்மளை நம்ம மேம்படுத்திக்கிறது தான் ஆச்சுங்களா.
மற்றபடிக்கு பயிற்சிகளுக்கு நாம் பயிற்சி செய்யாத வரை எந்த மகத்துவமும் இருக்க போறதில்லை. ஆகவே சகோதரரே, மிக சிறப்பான கட்டுரைங்க, வாழ்க வளமுடன். அடுத்து இன்னொரு கட்டுரை போட்டிருக்கிறாருங்க, அதையும் படிச்சிடுறேன். சும்மா இருப்பதுவே சுகம். மீண்டும் மீண்டும் இந்த கருத்து காலந்தோறும் மலர்ந்திருக்கிறது. ஆத்ம ஞானம் அடைந்தவர்களுக்கு கர்மம் தேவையில்லை என்கிறது கீதை. சும்மாயிரு அற சொல் என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்பார் அருணகிரிநாதர். Sit quietly, doing nothing, spring comes and the grass grows by itself என்கிறது ஜென் தத்துவம். வாழ்க வளமுடன். சகோதரர் சொன்ன இந்த இரண்டு தத்துவங்களை இன்னொரு படிச்சுட்டு வந்துருங்க. சும்மாயிரு அற சொல் என்றாலுமே அம்மா பொருள் என்று அறிந்தில ஒன்றும் அறிந்திலனே என்பார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் வந்து சும்மா இருந்த அருணகிரிநாதர் பற்றி நான் பல முறை வீடியோவில் சொல்லியிருப்பேன். அருணகிரிநாதர் பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு சில விஷயம் சொல்கிறேங்க. எல்லாரும் நம்ம தமிழகத்தில் இருக்கிற தமிழ் மொழி பேச தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும். அத்தி திரு பத்தி திருநகை அப்படின்ட்டு முருகரை புகழ்ந்து அந்த திக்குவாய் வந்தவர்கள் கூட அந்த பாட்டை பாடும்போது சீராயிருக்கு பலருக்கும். அப்பேற்பட்ட அவர் அது மட்டும் எழுதலை, அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. திருமுருகாற்றுப்படையெல்லாம் அவர் எழுதி வச்சிருக்காரு. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போதுங்க, இவ்வளோ உயர்ந்த ஞானியின் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுங்களா? அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு நம்ம நாட்டில் முதல்ல வந்து இந்த ரெட்லைட் ஏரியா மும்பையில் இருக்கும் ஆச்சுங்களா, அந்த மாதிரி ஏரியாவில் தமிழகத்துலேயும் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்படி இருந்த காலத்தில் ரெட்லைட் ஏரியாவுக்குள்ளேயே ஒரு மனிதன் வாப்போ வளர்ந்து சின்ன பையன் 10-11 வயசுலேருந்து வளர்றான் அப்படின்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போது மனநிலை எந்த அளவுக்கு அவன் உயிரணுக்களை வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? அப்படி வளர்ந்தாருங்க அவர். ஒரு 30-20 வயசெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இளமை வர்ற காலத்திலேயே அவர் உயிரணுக்களை வீணாக்கி வீணாக்கி வீணாக்கி, ஏன்னா சுற்றி இருக்கிறது யார்? கஸ்டமர் வராத பெண்களெல்லாம் இவர் கொடுத்தேன் ஆச்சுங்களா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அவரை போல் ஒரு மோசமான ஒரு வாய்ப்பு பெற்ற மனிதர் யாருமே இல்லை அந்த வயதுலையே அவருக்கு, புரிஞ்சுதுங்களா? அப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு அமைஞ்சு இளமையாக வாழ வேண்டிய காலத்தில் எல்லா நோயும் உடலில் வந்து, ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அப்போது உடலில் அனைத்து பாகங்களும் பலவீனம் அடைஞ்சு கூனி குறுகி தோலெல்லாம் அழுகி, அவர்கிட்ட யாரெல்லாம் இவர் கூட உறவு கொண்டாங்களோ அவங்கெல்லாம் இவரை தூக்கி வீசுங்க அந்த பக்கம்னு சொல்கிற நிலைமை வந்து, இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்ட்டு. ஏன் அவரை வந்து அதுக்குள்ளே அந்த மாதிரியான சூழலில் வச்சுருந்தாங்கன்னா, அவர் வந்து இந்த சிற்றின்பத்தை தூண்டும் விதமாக நிறைய கவிதைகள் எழுதி அந்த பெண்களிடம் கொடுப்பார். அந்த பெண்கள் ரோட்டில் அவர் பெரிய பெரிய இந்த பணக்காரங்க செல்வந்தர்கள் முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி கஸ்டமர் பிடிக்கிறது. அதுக்கு ஒரு பாட்டு எழுதுவார் சின்ன வயசுலேருந்து. அதனால அவர் அங்கேயே அந்த பெண்களோட பழகினதுனால பலவீனமாகி கடைசியில் இதுக்கு மேலே நான் வாழ வேண்டாம் அப்படின்ட்டு மலை உச்சியில் மலையேறி போயிட்டார். எப்படியோ குதிக்கலான்னு போகையில் முருகப்பெருமானே வந்து அவர்கிட்ட வந்து சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. சும்மா இரு அப்படின்னு. அப்போது அது முருகர் வந்து சொன்னாரோ, பக்கத்தில் இருக்கிற யோகிகள் சொன்னாங்களோ, யார் சொன்னாங்களோ என்னவோ, அவருக்கு அவர் இருந்த நிலையில் அவர் அது முருகராக சொன்னாங்க அப்படின்னு அவர் உறுதியை எடுத்து அதுக்கப்புறம் போய் அவர் பாறையின் அடியில் அமர்ந்து சும்மா இருந்தார். சும்மா இருந்தார்னா சும்மா தான் இருந்தார், வேற ஒன்றுமே பண்ணல. சும்மா இருந்தார், சாப்பிடல, தண்ணி சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. அப்போ என்ன ட்ரை ஃபாஸ்டிங் மாதிரி சாகருக்கு போயிட்டார், குதிச்சிடலான்னு போயிட்டார். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கான மனிதன் சும்மா இருன்னு, சரி கீழே உளுந்து சாகிறதுக்கு சும்மா இருந்து பட்டினியாகவே செத்து போயிடலாம் அப்படின்ட்டு நேரம் ஆக 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 நாளாக ஆக நாட்களாக வாரங்களாக போக போக என்னாச்சுங்க, இப்போ ட்ரை ஃபாஸ்டிங்கில் இருக்க ஆரம்பித்தோடனே அவருடைய நோய் நொடிகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி இன்னும் சில நாள்களில் ஒரு சித்தராகவே மாறிட்டார். சும்மா இருக்கிறதுக்கு அப்பேற்பட்ட மகிமை இருக்குது ஆச்சுங்களா. ஆகவே சகோதரர்களே, ஆனால் எல்லாருனாலே எப்படி சும்மா இருக்க முடியுமான்னா, அந்த அளவுக்கு அவர் அனுபவப்பட்டதுனால வாழ்வை வெறுத்ததுனால அவரால் அப்படி இருக்க முடிஞ்சிருச்சு. எடுத்தோன்னா ஒன் ஷாட்டில் தன் இறைநிலையை உணர்வதற்கான சக்தி அனுபவங்கள் கொடுத்தது அவருக்கு, அதுதானுங்க. அடுத்தது அருணகிரிநாதர் பாட்டம், அடுத்தது பார்க்கலாம். சிட் குவைட்லி, டூயிங் நத்திங், ஸ்பிரிங் கம்ஸ் அண்ட் கிராஸ் க்ரோஸ் பை இட் செல்ஃப். சூப்பருங்க. அதாவது சும்மா உட்காரு, அப்புறம் வந்து எதுவும் பண்ண வேண்டியதில்லை, மழைக்காலம் வரும், அப்புறம் அன்னை போல என்ன வருங்களாமா, இந்த செடி கொடிகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மலர ஆரம்பிச்சிரும் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து பொதுவாக ஜென் பழமொழி. இதில் இன்னொரு அர்த்தம் என்னென்னா, சும்மா உட்காந்தோம்னா எதுவுமே பண்ணாமல் உட்காந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வான்காந்த ஆற்றல் நமக்குள்ளே நிறையும், அப்புறம் சக்தி ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும் அப்படிங்கிறது. சிட் குவைட்லி, டூயிங் நத்திங், ஸ்ப்ரிங் கம்ஸ் அண்ட் தி கிராஸ் க்ரோஸ் பை இட் செல்ஃப் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. வாழ்க வளமுடன்.
அடுத்தது ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் வாழ்க வளமுடன் என்பார் பத்திரகிரியார். எவ்வளோ அருமை பாருங்க. ஆங்காரம் அப்படிங்களா நான் அப்படிங்கிற ஒரு விஷயம், அச்சா அதான் ஆங்காரம் அகங்காரம், நான் 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 அப்படின்ட்டு போகிறோம் இல்லைங்களா, எனக்கு 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 கமாண்ட் கமாண்ட் போகிறோம் இல்லைங்களா. இப்போது ஆங்காரத்தை உள்ளடக்கி இந்த நான் அப்படிங்கிற விஷயத்தை நான் அப்படிங்கிற உண்மையான நானோடு உள்ள அடக்கி அப்போது உள்ள அடக்குன்னா என்னாகும், ஐம்புலனை சுட்டறுத்து, ஐம்புலன் தானாகவே சுட்டறுக்கப்படும். ஏன்னா நான் அப்படிங்கிறது நமக்குள்ளாக போக ஆரம்பிக்கும் போது. அப்போது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், அப்போ தூங்கும். இப்போ வந்துங்க கண்ணை மூடினா தூங்குவோம் ஆச்சுங்களா, ஆனால் ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுக்கும் போது அது தூக்கம் இல்லை, அது தவமாக மாறிடும். மற்றவர்கள் உறங்குவார்கள். இந்த தன்னை உள்ளொடுக்கி வாழும் யோகிகள் என்ன பண்ணுவாங்க, தூங்காமல் தூங்க மாட்டாங்க, ஆனால் மற்றவர்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தூங்குற மாதிரி தெரியும். அதை ஏன் தூங்காமல் தூங்கும்போது, தூங்காமல் தவத்தில் ஆழ்ந்து போகும்போது சுகம் கிடைக்கும், சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்குறார் அவர் வாழ்க வளமுடன் பத்திரகிரியார். பத்திரகிரியாரோட கதை அதை விட கொடுமையான கதையாக இருக்குங்க. அது நான் இதுலேயே சொன்னால் ரொம்ப காலதாமதமாயிருங்கிறனால பத்திரகிரியாருக்கு ஒரு தனி ஸ்பெஷல் கதை நான் தனியாக எடுத்து சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன் அந்த சுகம் என்று என்று வரும் என்று இயங்குகிறார் பத்திரகிரியார் அங்கே. அடுத்தது வள்ளலார் கூட இப்படி சொல்லியிருக்காரு பார்க்கலாங்க. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றொன்று வருமோ அறியேன், எங்கோ எங்கோவே துன்று மல வெம்மாயை எற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் ஆச்சுங்களா. அந்த சும்மா இருக்கிறதுக்கு வள்ளலார் இப்படி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, இன்னைக்கு வருமோ நாளைக்கு வருமோ மற்றொரு நாள் வருமோ அறியேன், துன்றும் வெம்மாயையை எல்லாம் அறுத்து ஆச்சுங்களா, துன்று மல வெம்மாயை அற்று புரியாச்சுங்களா. இந்த மாயை மலம் மலம் போன்ற இந்த மலம்னா என்ன, தேவையற்ற விஷயங்கள் ஆச்சுங்களா. இந்த மல மாயை இல்லாம வெளிக்குள் வெளிகடந்து ஆச்சுங்களா, வெளிக்குள் வெளிகடந்து அப்படிங்கிற நமக்குள்ளாக போறது தான் ஆச்சுங்களா. நமக்குள்ளாக போகும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வெட்ட வெளிக்குள்ள போக ஆரம்பிச்சிருவோம். நம்ம வந்து என்ன, எல்லாம் வல்ல இறையாற்றலின் திறவுகோல் தான் இந்த உடல். அப்போ நமக்குள்ள உள்ள 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 போகையில் இங்கே உள்ள டோர் ஓப்பன் ஆனால் வெட்ட வெளி ஓப்பன் ஆயிருங்க உள்ள ஆச்சுங்களா. அப்போ வெளிக்குள் அந்த வெளியையும் கடந்து போகும்போது சும்மா இருப்பதே சுகம், சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு இருக்கிறாருங்க வாழ்க வளமுடன். சீர் பிரிந்த பின் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன், என் கோவே துன்று மலவே மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். வாழ்க வளமுடன். இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது என்று வருமோ அறியேன், அது என்று வருமோ நான் அறியேன், என் கோவே என் தலைவனே வாழ்க வளமுடன். மாயையால் ஆகிய உடம்பினுள் புறக்காரணம் அகக்காரணம் என வகைப்படுத்தப்பட்டு நிற்கும் 31 தத்துவங்களுக்கும் அப்பாலுள்ள நிலை அக வெளி, அவற்றிற்கு அப்பாலுள்ள சிவ தத்துவத்திற்கு மேலுள்ள நிலை வெளிக்கு வெளியாகும். அவ்வெளியில் ஞான விளக்கம் தந்து இன்புறுவிப்பது பரசிவம். அதனை தரிசிப்போருக்கு கீழே கழித்து போந்த கருவி காரணங்கள் இல்லாமையால் சும்மா இருப்பதன்றி செயலில்லை. அந்த பரசிவ போக வாழ்வு சும்மா இருக்கும் சுகம். வாழ்க வளமுடன் இந்த மாதிரியெல்லாம் தான் எழுதி வச்சிருப்பாங்க. ஆன்மீகத்தை நோக்கி தேடி போகிற பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை படிக்கும்போது புரியறதில்லை ஆச்சுங்களா. அதாவது அது வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக பேசி புரிய வைக்கல நம்ம முன்னோர்கள். அவங்க அவங்க புரிஞ்சிருந்தாங்க, ஆனால் அதை வெளியில் சொல்லும்போது அது ரொம்ப எக்ஸாக்சரேட் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒரு 32 இருக்குது அதுக்குள்ளே அது இருக்குது இதுக்குள்ள இது இருக்குன்ட்டெல்லாம் போகும்போது அது கடைசியில் பக்தி மார்க்கமாட்ட ஆயிடுது ஆச்சுங்களா. ஆகவே நம்ம அவ்வளோ தூரம் வேண்டிய ரொம்ப எளிமையாக சகோதரர்களுக்கு இறைவனை பற்றியும் பிரம்மச்சரியத்தை பற்றியும் வெட்ட வெளியை பற்றியும் பர சிவத்தை பற்றியும் எல்லாம் நமக்குள்ளே தான் ஆச்சுங்களா. சும்மா இருந்தால் எல்லாம் தன்னை போல எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன் சகோதரர். மிக அருமையாக ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒன்று எண்ணங்களை எப்படி சீர் செய்கிறது, இன்னொன்று சும்மா இருந்து சுகம் பெறும் விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது அடுத்த கேள்வி. அண்ணா என் வயது 30, ஐ எம் ஸ்டக் வித் செக்ஷுவல் தாட்ஸ், நோ மேட்டர் வாட் ஐ டூ ஐ ஜஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப்டர் 7 days, கண்ட்ரோல் பண்ண முடியலை, லாக்டோஸ் செக்ரிகேஷன் ஸ்டார்ட் லீக்கிங் அண்ட் ஐ ரீலாப்ஸ், டில் நவ் ஐ ஹாவ் நெவர் ஹேட் இன்வாலண்டரி லீக் ஆஃப் 7, ஐ சி சோ மெனி பீப்புள் கிராஸ் 100 days ஸோ ஈஸிலி, ஐ ஃபீல் வெரி சேட் தட் ஐ ஹாவ் நோ செல்ஃப் கண்ட்ரோல், ஐ எம் கிளாசிக் செலிபஸி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வாழ்க வளமுடன் சகோதரரே. 30 ஆயிருக்கு. காம எண்ணங்கள் அப்படிங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு படித்தே இல்லைங்களா சகோதரர் சொன்னது, அதுதான்
என்னன்னா, நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம், பழக்க தோஷம், நாம் இப்படி தான் போவோம்னு நம்ம உடலுக்கும் மனதுக்கும் சொல்லி வச்சிருக்கோம். அப்போது இந்த காம எண்ணங்கள் வந்து அது குறிப்பிட்ட ரொட்டேஷனில் அது வந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இக்னோர் பண்ணுறதுக்கு ஆரம்ப கட்டத்தில் பழகணும். புரிஞ்சுதுங்களா? நிறையும் வரை மறைவாக இரு, நீங்கள் ஸ்ட்ராங் ஆகும் வரை பெருசாக வெளிக்காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நீங்கள் வர்ற எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முதல் இருக்கணும். முதல் முறை அந்த காம எண்ணங்கள் வரும்போது நீங்கள் இக்னோர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா மறுமுறை அந்த எண்ணம் வரும்போது நீங்கள் ஏற்கனவே அதை புறக்கணிச்சிருக்கீங்கள, அந்த புறக்கணித்த சக்தி சேர்ந்துருக்கும். அப்போது இரண்டு முறை மூன்று முறை புறக்கணிச்சிட்டிங்கன்னா அப்போது எப்பெல்லாம் காம எண்ணம் வருதோ உங்களால் ஈஸியாக புறக்கணிப்பீங்க, புறக்கணிக்கிறதுக்கான பழக்கம் வந்துடும். ஆச்சுங்களா? ஆனால் இதே பழக்கம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒரு முறை தவறிட்டீங்கன்னா திரும்பவும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சுங்க? இன்னும் பழைய பழக்கம், நான் 300 நாள் கடந்துட்டேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு இந்த ட்ராப்புக்குள்ளே விழுந்துட்டோம்னு வைங்க, திரும்பவும் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது யோசிச்சு பார்த்துக்குங்க, எல்லாமே பதிவாகிறது நம்முடைய உயிரணுக்கள் தான், நம்முடைய உயிர் ஆற்றலை தான் பதிவாகுது. அது வீணாக்காது இருக்கும் வரை நீங்கள் விரைவில் ஸ்டெபிளைஸ் ஆயிடலாம். ஆரம்ப கட்டத்தில் தானுங்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம் கடந்து வர்றது, ஒரு 25 நாள் 30 நாள் கடக்கிறது, அதன் பிறகு எளிமையாயிரும். 48 நாள் கடந்தவங்களுக்கெல்லாம் 100 நாள் 200 நாள் போகிறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, எளிமையாக போயிடலாம். முதல் 48 நாளில் தான் எல்லா கஷ்டமும் இருக்குது. ஆகவே சகோதரரே, அதுக்காக தானே தினம் தினம் ஒரு ஒரு நாள் நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கோன்னு வீடியோ போடுறோம். நம்ம வீடியோ போட்டு போட்டு கேளுங்க, என்னப்போ கேளுங்க, இதை பற்றான பேசிகிட்டு இருக்கோம். ஏதேனும் ஒரு சகோதரர் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒத்து வருவது போன்ற கேள்விகள் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருப்போம். ஆகவே அது உங்களுக்கு பொருந்தி வரும், மனதுக்கு ஊக்கம் கிடைக்குங்க. ஆகவே விரைவில் பாட்காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிடுச்சு நம்முடைய இணையதளத்தில் celibacy.in பாட்காஸ்ட் அப்படின்ட்டு. அது நான் இன்னும் முழுமையாக அறிவிக்காதது காரணம் வந்து டெய்லி டெய்லி நம்ம இன்றைக்கி அப்லோட் போடுற சீரியலும் டெய்லி டெய்லி பாட்காஸ்ட்டில் வர்ற அளவுக்கு இன்னும் ரெடி பண்ணல. ஆச்சுங்களா? பழைய 4 சீசன் இருக்கிறது அப்லோட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 300 மணி நேரத்துக்கு மேலான நம்ம பேசின விஷயங்கள் இப்போ பாட்காஸ்டில் இருக்குது. நீங்கள் இப்போ கூட போய் பார்த்துக்கலாம், celibacy.in பாட்காஸ்ட் அப்படி ஸ்லாஷ் போட்டு பாட்காஸ்ட் போட்டுங்க. ஆனால் விரைவில் தினம் தினம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணுறோன்னா நாளைய தினம் காலையில் வந்து பாட்காஸ்ட்டில் வந்துடும். அப்போது சகோதரர்கள் என்ன பண்ணலாம், எல்லா விஷயங்களும் வீடியோலையும் பாட்காஸ்ட்லையும் பார்க்கலாம். அண்ட் பாட்காஸ்டில் ஸ்பெஷல் என்னென்னா, நீண்ட நேரம் விளக்க வேண்டிய விஷயங்களை நீண்ட நேரம் முடிஞ்ச அளவுக்கு விளக்கி பாட்காஸ்டில் போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது ஃப்யூச்சரில் பார்க்கலாங்க. முதல் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வாழ்க வளமுடன். நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் அதுதான், நீங்கள் அடுத்தவங்க போட்டியாக எடுத்துக்க வேண்டாம், உங்களை நீங்கள் போட்டியாக எடுத்துக்கங்க. முதல் நீங்கள் ஒரு 7 நாள் கடந்துருக்கீங்களா, அடுத்தது நீங்கள் 10 நாள் 15 நாள் கடந்து வர்றதுக்கான முயற்சி எடுத்துக்கங்க. இங்கே பிரம்மச்சரியத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் யாருக்கும் போட்டி கிடையாது. ஒவ்வொருவரும் வந்த வழி வேறு, நம்ம வாழ்ந்து வந்த வழி வேறு, ஒவ்வொருவரும் இருக்கிற வயது வேறு, பழக்க வழக்கங்கள் வேறு, உணவு முறைகள் வேறு, கால சூழ்நிலைகள் வேறு, எல்லாம் வேறு 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 வேறு. நம்ம இப்போது நம்ம ஸ்பெஷல், நம்ம யூனிக்யூ, நம்ம ஸ்பெஷல். ஆச்சுங்களா? அப்போ நமக்கான காலகட்டம் நமக்கு வரும். இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், 30 வயசு கழிச்சு தானே இப்போதான் நம்ம அதை உணர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் அது மோல்டாகி சரியாகி வர்றதுக்கு காலம் எடுக்கும். ஆச்சுங்களா? எவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளோ விரைவில் வெளியில் வந்தாரலாம். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஆபாச விஷயங்கள் வந்தாலும் அதை பார்ப்பேன், நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்ட்டு இருக்கக்கூடாது. ஆச்சுங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேங்கிற பேரில் போய் மறுபடியும் சிக்கிக்கக்கூடாது. எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருந்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தை காத்து வரணுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து ஃப்ரம் திண்டுக்கல். உங்களுடைய இந்த பணி சகோதரர்கள் இமெயில் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா நான் பெயர் குறிப்பிடாமல் படிக்கிறேன், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். ஃப்ரம் திண்டுக்கல், உங்களோட இந்த பணி சிறக்க வாழ்த்துக்கள். செக்ஷுவல் தாட்ஸ் வராமல் இருக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சில யதார்த்தமான விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். நான் சுத்தமாக அந்த தாட்ஸில் இருந்து வெளியே வர்றதுக்கு இதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை முழுமையாக படித்து எல்லோருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள் ப்ரோ. வாழ்க வளமுடன். நம்ம சகோதரர் இமெயில் அனுப்பிட்டாரு, அது வந்து பெயர் குறிப்பிடுவதை பற்றி அவர் சொல்லலை, ஆனால் சகோதரர் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம், உள்ளே போகலாம். வாழ்க வளமுடன். காமம் அப்படிங்கிறது நம்மளோட உணர்ச்சி, அதை பம்ம ஸ்டாப் பண்ண, அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் அந்த உணர்ச்சியை தூண்டும் செயலை பண்ணாமல் இருக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. இன்னொரு முறை படிச்சிடறேங்க. காமம் அப்படிங்கிறது நம்மளோட உணர்ச்சி அதிகமாகிறது, அதை
செய்ய முடியாது, ஆனால் அதை உணர்ச்சியை தூண்டும் செயலை செய்யாமல் இருக்கிறக்கு முயற்சி பண்ணுறது ஒரே வழி. வாழ்க வளமுடன். தங்கிலீஷ் எழுதியிருக்காருங்க, முடிஞ்ச அளவுக்கு புரியுற மாதிரி படிக்கிறேன். கண்கள் தான் இதுக்கு மிகப்பெரிய காரணம். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது போன்ற எண்ணங்கள் சுத்தமாக வராமல் தடுக்கலாம். ஸோ மொபைல் அண்டு டிவி இந்த மாதிரியான கான்டென்ட்ஸ் உள்ள வீடியோஸை தவிர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் வந்தால் நம்ம என்ன பார்க்கணும்னு வந்தோமோ அதை மட்டும் சர்ச் பண்ணி அந்த டீட்டெயிலை மட்டும் பார்த்துட்டு வெளியில் போயிடணும். இல்லை டைம் பாஸுக்காக படம் பார்க்குறோமா, கண்டிப்பாக சாங்ஸு அண்ட் உணர்ச்சியை தூண்டுற மாதிரி சீன்ஸை கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அந்த மாதிரி சீன்ஸ் வர்றது அந்த சீன் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும், நம்ம கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி சீன்ஸ் பார்த்தாலும் அந்த உணர்ச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சுவாமி விவேகானந்தா கிடையாது. ஸோ பெண்களை அந்த மாதிரி காட்டுற சிச்சுவேஷன் எதில் வந்தாலும் கண்டிப்பாக ஸ்கிப் செஞ்சே ஆகணும். வாழ்க வளமுடன். அந்த மாதிரி சீன்ஸ் மட்டும் பார்க்காம இருந்தால் போதாது. பிகாஸ் மோஸ்ட்லி எல்லா வீடியோஸ்லேயும் பெண்கள் கூட பழகி லவ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வரும். அந்த விஷுவலில் செக்ஷுவல் கான்டென்ட்ஸ் இருக்காது, இருக்கிறது பட் மறைமுகமாக பெண்கள் மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்குன்ற மாதிரி ஆசையாக கிளப்பும். வீடியோஸாக பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக பெண் மேலுள்ள ஆசை அதிகமாகிட்டே வரும். அந்த ஆசை கடைசியில் நம்ம செலிபஸியை கெடுக்கிற மாதிரி வீடியோஸை பார்க்குற வரை ஆசை போய் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸையும் சுத்தமாக தவிர்க்கணும். என்னோட பார்வையில் இதுதான் யதார்த்தமான விஷயங்கள் அர்ஜஸ் வர்றதுக்கு பெரிய ரீசன். பிகாஸ் மொபைல் ஆர் டிவியில் வர இந்த மாதிரி கெட்ட சீன்ஸு, அபவுட் பெண் மேலே ஆசை வர மாதிரி ஜென்டில் சீன்ஸு, இதை பார்ப்பதினால் மட்டும்தான் செக்ஷுவல் தாட்ஸே வருது. பிகாஸ் நேரில் ஒரு பொண்ணை பார்க்குறோம்னா அழகாக இருக்காங்கன்னு தோணும், அவங்கள பார்க்கணும்னு தோணும், அவ்வளோதான். 99% வீட்டுக்கு வந்தால் பின்னாடி மறந்துடும். பட் மொபைல் அண்ட் டிவியில் பார்க்குற மூவி, சாங்ஸ், காமெடி சீன்ஸில் வர சின்ன சின்ன ஆசையை தூண்டுற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சேர்ந்து கடைசியில் நம்மளுடைய பிரம்மச்சரியத்தை இழக்க வச்சிடும். ஸோ பெண்கள் வர்ற எல்லா சீனையும் பார்க்காம இருப்பது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் அவங்களும் 4 or 5 months தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அப்படி அந்த தாட்ஸை அவாய்ட் பண்ணுறது தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பெரிய மாறுதலை இது கொடுக்கும். பிகாஸ் எனக்கு இது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வாழ்க வளமுடன் சகோதரர். கன்க்ளூஷன், கண்கள் நம்ம கொடுக்குற இம்பேக்ட் தான் நம்ம பிரம்மச்சரியத்தில் கெடுக்கிறதுக்கு ஒரே பாசிபிலிட்டி. இந்த ஒரு டைம் மட்டும் நான் இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் பெரிய குழிக்குள் நம்மளை தள்ளிடும். ஒரு உதாரணம், வீட்டில் இருக்க எல்லோரும் விரதத்தில் இருக்கிறது முடிவு பண்ணிட்டா பின்னாடி அடுப்பு மட்டும் பார்த்தா வச்சுக்கலாம்ன்றது எப்படி, அடுப்பு மட்டும் பற்ற வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எப்படி முட்டாள்தனமோ, அதே மாதிரி பிரம்மச்சரியத்தை மெயின்டைன் பண்ணும்போது மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெண்களை காட்டும் வீடியோக்களை பார்த்து ஆசைப்படுறதும் முட்டாள்தனம். வாழ்க வளமுடன். எனக்கு இன்னும் பெருசாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு இருக்குது, பட் அந்த விஷயத்தில் டைப் பண்ணி சென்ட் பண்ண முடியலை. பிகாஸ் ஐ கனாட் எக்ஸ்பிரஸ் தெம் இன் ஜஸ்ட் வேர்ட்ஸ். நம்ம நிறைய பேசலாம் கூடிய சீக்கிரம். அண்ட் செலிபஸை கடைபிடிக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த நிறைய ஐடியா சொல்கிறேன் ப்ரோ. இது எல்லோருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு என் ஆசை. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுனா சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் எவ்வளோ நாள் வேண்டுமானாலும் செலிபஸை மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். எல்லோருக்கும் புரியும் வகையில் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். வாழ்க வளமுடன். சகோதரர் சொன்னது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை இன்னொரு தடவை சொல்லிடுறேங்க. அதுக்கு முன்னாடி சகோதரர்களே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரம்மச்சரியத்தை கடந்து செல்வதற்கான, ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் உள்ளார்ந்த பல்வேறு விஷயங்கள், பிரம்மச்சரியத்தை சாதிப்பதற்கு அவங்க பட்ட ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியில் வந்ததுக்கான பல்வேறு விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு உள்ளே புதஞ்சிருக்கும். அதே மாதிரி அனுபவங்கள், எப்படியெல்லாம் நான் கடந்து வந்தோம், எந்தெந்த விஷயங்களை அவாய்ட் பண்ண போன்ற விஷயங்கள்லாம் ஆடியோ ஃபைல் நம்ம வந்து உங்கள் பேர் சொல்ல போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு ஆடியோ ஃபைலாக ரெக்கார்டு பண்ணி மொபைல் ஃபோனில் எடுத்து ரெக்கார்டு பண்ணி selibacy@gmail.com நம்ம இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆடியோவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உணர்ந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்த வகையில் சகோதரர்களுக்கு சொல்லலாம். இது பல சகோதரர்கள் அனுபவங்கள் கேட்குறாங்க, எல்லாமே கேட்குறாங்க இல்லைங்களா. அப்போது நான் ஒரு கை தட்டுனா ஓசை வருங்களா,
வராது ஆச்சுங்களா, நான் இணையத்தை தட்டிக்கணும். ஆனால் இந்த மாதிரி பல சகோதரர்கள், நல்ல மனசோடு இருக்கும் சகோதரர்கள் நமக்கு நேரடியாக மெயில்லையோ அல்லது வந்து ஆடியோ வீடியோலாம் அனுப்புனா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணலாம். நம்முடைய மோட்டிவ் என்ன, எல்லாம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதா. இன்றைக்கி இப்போ சகோதரர் சொன்னதுடைய விளக்க படித்ததே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தங்கிலீஷ் இருந்ததுனால சில சில இடங்கள் இதாச்சு. நான் அதை வந்து இப்போ சொல்கிறேன். என்னென்னா, சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், நீங்கள் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு 100% உண்மையாக இருக்கணும். அந்த உண்மையாக இருக்கிறது கண்கள் மூலமாக பிரம்மச்சரியத்தில் பல இடங்களில் வந்து நம்ம ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். கண்கள் மூலமாக, அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு ஆபாச விஷயங்களை இல்லை வந்து பார்த்தே சாதாரணமாக பெண்களை காட்டும் ஆபாசமாக சித்தரிக்கும் விஷயங்களை பார்க்கும்போது காம உணர்வுகள் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சாதாரணமாக ஒரு காமெடியிலையோ இல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயோ காதல் சம்மந்தமாக பல்வேறு விதங்களில் காட்டுற பெண்களை ஒரு வாழ்க்கையின் சந்தோஷத்துக்கு காரணமான ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி உருவகப்படுத்தி காட்டும் பல வீடியோக்களை நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கோம். பெண்களை ஏதேனும் ஒரு விதத்தில் ஆணின் வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி சின்ன சின்ன விஷயங்களாக காட்ட காட்ட அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆள் மனசில் வந்து பெண்களை பற்றிய ஒரு உந்துதல், ஒரு தூண்டுதல் ஆழமாக பதிஞ்சிரும். அது நாளடைவில் மொத்தமாக நம்மளை ஆபாச விஷயம் வரைக்கும் இழுத்துட்டு போய்விட்டுரும். அதனால சகோதரர்கள், பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க ஆரம்ப கட்டத்தில் கொஞ்ச நாளைக்கு வீடியோஸில் இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயம்தான் நினச்சிட்டு அசால்ட்டாக போய் ஒரு தேவையற்ற நம்ம வாழ்க்கைக்கு பயனே கொடுக்காத காந்தாற்றல் விரயம் செய்வதற்கு மட்டும் உந்துதல் கொடுக்கக்கூடிய இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு, பெண்களை உருவகப்படுத்தி காட்டும் விஷயங்கள் இதையெல்லாம் தவிர்த்துருங்க. கொஞ்ச நாள், ஒரு 48 கடந்துட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கான இம்யூனிட்டி உங்களுக்கு வந்துடும். அப்புறம் பல சகோதரர்கள் சொல்கிற மாதிரி, இப்போல்லாம் வந்து நான் பெண்களை பார்த்தா நார்மலாக பார்க்குறேன், எனக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட் வர்றதில்லை அப்படி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, அது போல் உங்களுக்கும் அந்த ஒரு இம்யூனிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அது புறக்கணிப்பதற்கும் ஒரு ஆற்றல் வேணும் இல்லைங்களா. அந்த ஆற்றல் கிடைச்ச உடனே நீங்கள் நார்மல் லைஃப்பில் ஓரளவுக்கு வந்துடலாம். அதுவரை மன உறுதியோடு சின்ன சின்ன விஷயங்களில் கூட உஷாராகவும் மிக தெளிவாகவும் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் சகோதரர் சொல்கிறாரு, வாழ்க வளமுடன். அடுத்தது இன்னொரு சகோதரர் என்ன போட்டிருக்காருன்னு பார்க்கலாங்க. அண்ணா, ஒருவன் இறக்கும் தருணத்தில் அவன் ஆன்மா வெளியேறும். ஒருவன் யோகம் செய்யும் போது ஆன்மா வெளியேறி இந்த பிரபஞ்சத்தையே பார்க்கும் என்கிறோம். அது எந்த நிலையில் சாத்தியம்? ஜீவசமாதி அப்போ அவருக்கு இயக்கம் இருக்குமா? இறைவனோடு கலந்து முக்தி பெற்ற பின் அவருக்கு இயக்கம் இருக்குமா? வாழ்க வளமுடன். இறக்கும் தருணத்தில் வந்து ஆன்மா வெளியேறுது, உயிர் போகுது, உயிரோடு நினைச்ச ஆன்மா தானே. அது வந்து வெளியேறுது அப்படின்னா அது வந்து நம்முடைய உடலை விட்டு உடலிலிருந்து பிரிஞ்சிருது, கரெக்டுங்களா? அப்போது ஆன்மா வெளியேறுச்சுன்னா பிரபஞ்சத்தை பார்க்குமா அப்படின்னா அது தெரியாத ஒருத்திருக்கும், பிரபஞ்சத்தை பார்க்காது. அது ஆழ்நிலையில் சிவநிலையோடு போய் ஐக்கியமாகிற ஆன்மாவாக இருந்தால் இறைநிலையோடே போய் ஐக்கியம் ஆயிரும். அப்புறம் ஜீவ சமாதி போய் அடைந்த ஒருவர், அவங்களுக்கு இயக்கங்கிறது தேவையற்ற விஷயம். இயக்கத்தை ஒடுக்கி 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 தான் ஜீவ சமாதிக்குள்ளே போகிறோம். அப்போது எல்லாம் வல்ல இறைவாற்றலே நமக்குள்ளாக இறைவனும் இறைவனுக்குள்ளாக நாமும் கலந்து விட்ட பிறகு திரும்பவும் வந்து இந்த உலகத்தை பார்க்குறது வரோன்னு ஆசை இருக்குமா? சுத்தமாக இருக்காது. ஆகவே சகோதரரே, நம்ம இந்த உடல் எதுக்கு எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய உயிரானது இந்த பஞ்சபூதங்களையும் இந்த உலகத்தையும் உணர்ந்து கொள்வதற்காக நம்ம இந்த உடல் எடுத்து வந்திருக்கோம். இந்த உணர்தல் அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் நம்ம பிறந்திருக்கோம். இந்த உணர்தல் அனுபவங்கள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் நம்ம பெற்ற பிறகு நம்ம இந்த உடலை விட்டு பிரிந்து போகும்போது இந்த உயிர் அணுவானது ஆன்மான்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா. உயிர் அப்படிங்கிறது ஆன்மாவாக போய் பரமாத்மாவோடு கலந்துரும்னு சொல்லுவாங்க. அது பல்வேறு ஆசைகளோடு முழுமை, அதாவது தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை முழுமை அடையாத ஆன்மாக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆன்மாக்கள் என்ன ஆகும்னா தன்னுடைய வாரிசுகளோடு போய் கலந்துரும் ஆச்சுங்களா. அது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சதை நான் சொல்கிறேன் ஆச்சுங்களா இதெல்லாம். அப்போது நம்முடைய வாரிசுகளின் ஆன்மாவோடு போய் கலந்துரும். அப்போது நம்முடைய இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உடலில் மனதில் எல்லா இடத்துலையும் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மா உயிர் எல்லாம் இருக்குது. அவங்களுடைய சக்தி இல்லாமல் நம்ம இயங்க முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக நம்ம உடலில் இருந்து போயிட்டோம் அப்படின்னா உணர்தலோ பார்த்து நமக்கு சுவைத்தலோ பார்வையோ எதுவுமே இருக்காது. ஆனால் முழுமையடையாது சென்ற ஆன்மா வந்து திரும்ப திரும்ப பிறவி எடுக்கும் அப்படின்னா நம்ம அதை நமக்கு வாரிசு இருந்தால் வாரிசு கூட, அது இல்லைன்னா அதை ஒத்த பாவப்பதிவுகள் கொண்ட உயிரோடு சென்று அந்த ஆன்மாவானது கலந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே.
இதை மாதிரியான விஷயங்களை எல்லாம் இன்னும் டெப்த்தாக பாட்காஸ்டில் விளக்கமாக சொல்லிடலாங்க. ஏன்னா இது நான் ஒரு விஷயத்தை எடுத்தால் நம்ம ஒரு மணி நேரம் பேசலாம். விளக்கமாக நம்ம உணர்தலை உணர்த்தும் அளவுக்கு உங்களுக்கும் அதே உணர்வு கிடைக்கிற அளவுக்கு நம்ம பேசணும். ஆனால் இப்போ அடுத்தடுத்து கேள்வி பதில் ஒரு சகோதரர்கள் சொல்லிட்டு விடும்போது மற்ற சகோதரர்களுக்கு பிளாக் ஆகிருக்கிறதுனால வேக வேகமாக போக வேண்டியதாக இருக்குதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, என் பெயர் குறிப்பிட வேண்டாம்னா, எனக்கு வயது 28 ஆகிறது, 15 வருடம் சுய இன்ப பழக்கம் இருக்கிறது. நான் பல முறை சுய இன்பம் தவறு என்று தெரிந்து விட முயற்சி செஞ்சு தோல்வி அடைந்து விடுகிறேன். இப்போது செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், 23 நாட்கள் ஆகிறதுனா, இதில் 16வது நாள் இரவு தூக்கத்தில் விந்து வெளியேறிவிட்டது. அது எனக்கு ரொம்ப மன வலியை கொடுத்தது அண்ணா. மீண்டும் கண்டினியூ பண்ணேன், 20 நாள் மறுபடியும் இரவில் விந்து வெளியேறிவிட்டது. எனக்கு நானே மிகவும் வீக் பர்சன் போல இருக்கணும்னு தோணுதுன்னா, எனக்கு வீட்டில் திருமணம் செய்ய சொல்கிறார்கள். என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னா, நான் சுய இன்பம் செய்யும் பொழுது ஒரு நிமிடத்திலேயே வெளியேறிவிடும்னா, இதே போல் விரைப்புத்தன்மை சரியாக இல்லை. இந்த நிலையில் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? நான் மிகவும் குழப்பமான நிலையில் இருக்கிறேன். இப்போது என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. 28 வயசு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான சூழல் இருக்கும் சகோதரர்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது முதல்ல 48 நாள் பிரம்மச்சரியத்தை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த 48 நாள் பிரம்மச்சரியத்தை ஆனால் நான் 5 நாள் கடைக்கையில் 20 நாள் கடைக்கையிலேயே விந்து சித்து வீணாயிருதுன்னா அப்படிங்கிறது தான் நம்ம பயிற்சி முறைகளில் கலந்துக்கோங்க. அதில் 15வது நாள், அதாவது 2 வாரம் 14 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்த உடனேயே விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிருங்க. முதல் நாளிலேயே நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கலாம். பயிற்சியில் கலந்துட்டீங்கன்னா விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு 15 நாள் கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த பயிற்சியும் எடுத்துக்கொண்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வெட்ரீன்ஸ் பிரச்சனையெல்லாம் வராது ஆச்சுங்களா. அப்படியே வந்தாலும் அதில் உங்களுக்கு உயிரணுக்கள் உயிராற்றல் போகாது. நீங்கள் ஆழ்ந்து பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு விந்துஜெயம் போன்ற திருமூலர் போன்ற யோகிகளால் அருளப்பட்ட பயிற்சி முறையை நம்ம நமக்குள்ளாக எடுத்து செய்யும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்ரீன்ஸ் போன்ற தொல்லைகள்லேருந்து அறவே வெளியில் வந்துடலாம். அப்போது முதல் 48 நாளுங்களா, அதே மாதிரியே 15 நாள் கழித்து விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அடுத்த 48, இரண்டாவது முறை 48வது நாள் எடுத்துக்கணும் ஆச்சுங்களா. விந்துசக்தி வீணாக்கக்கூடாதுங்க. 48 நாள் தொடர்ந்தாப்பில் அடுத்த 48 நாளும் எடுத்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதே 48 நாள் தொடர்ந்தாப்பில் எடுத்து மூன்றாவது 48 நாள், 3 முறை 48 நாள், கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் 6 மாதம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு இருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பெரும்பாலும் இனப்பெருக்க உறுப்புகளில் நீங்கள் பயப்படுறீங்கள அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? சால்வ் ஆயிரும். நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. அதன் பிறகும் கூட நீங்கள் வந்து இப்போ உண்மை உணர்ந்துட்டீங்க, உணர்ந்து பிரம்மச்சரியத்தில் நிலைக்க விரும்புகிறீங்க. அப்போது திருமணம் ஆனாலுமே உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் இன்பம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் அதுக்காக உங்களுடைய உயிர் அணுக்களை விந்து சக்தியை வீணாக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஆச்சுங்களா. அந்த இன்பத்துக்கு 15 வருஷம் அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. அனுபவிச்சாச்சு, எத்தனை தடவை அந்த கருமத்தை அனுபவித்தாலும் அதே இன்பம் தான் ஆச்சுங்களா. ஆகவே அதை அனுபவிச்சிட்டீங்க. வாழ்க்கை துணைக்கு அந்த இன்பம் தேவைப்பட்டால் அதுக்கும் எப்படி அப்படின்னு பயிற்சி முறைகளையும் இருக்குது. ஆகவே திருமணம் ஆனாலும் அப்புறம் எப்படி இருந்தாலும் அவங்க மாதம் ஆகிட்டா 10 மாதம் 8 மாதம் 9 மாதம்ட்டு ப்ரெக்னன்சி பெண்கள் வந்துங்க அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆண்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு நிச்சயமாக முடியும், வழி இல்லாமல் இல்லை ஆச்சுங்களா. உங்களால் முடியும் சகோதரர். 28 வயசில் நீங்கள் விழிப்பு அடைஞ்சிருக்கீங்க. எத்தனை சகோதரர்கள் தெரியுங்களா, 40 வயசு 50 வயசில் போராடி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வயசில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடி மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணிடலாம். வாழ்க வளமுடன். முதல்ல நீங்கள் வீக்காக இருக்கிறேன் அது இது அந்த தாழ்மனை பண்ணி விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களால் முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சிவ சூர்யா சகோதரர், பீஷ்மர் எதை பின்பற்றினார் சொல்லுங்கள் ஐயா. வாழ்க வளமுடன் சகோதரரை. பீஷ்மர் பற்றி நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம், பேக்கில் பார்க்கலாம் நீங்கள். இருந்தாலும் நான் பீஷ்மர் பற்றி பேசி ரொம்ப நாள் ஆனதுனால அவரை பற்றி சில குறிப்புகள் நான் சொல்லிடுறேன். பீஷ்மர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கங்கையின் புத்திரர், கங்காதேவியின் புத்திரராக, அப்புறம் வந்து சாந்தனு மகாராஜான்னு நினைக்கிறேங்க அவருடைய புதல்வராக, 25 வயசு வரைக்கும் கங்கையால் பிரம்மச்சரிய வாழ்வில் வளர்க்கப்பட்டு பல்வேறு கலைகளும் போதிக்கப்பட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தையாரிடம் வந்து ஒப்படைக்கிறாங்க கங்கையும். அப்படி ஒப்படைக்கிற சமயத்தில் 25 வயசு
அனைத்து திறமையும் இருக்கு அவர்கிட்ட. அந்த அவர் அளவுக்கு வலிமையான மனிதரே இல்லைங்கிற அளவுக்கு முழுமையான சக்தி வாய்ந்த மனிதராக இருக்காரு. அந்த பீஷ்மர் வந்து பரசுராமரிடம் போய் வித்தை கற்றுக்கிட்டார். பரசுராமர் யாரு? மகாவிஷ்ணுவின் அவதாரம்னு சொல்லுவாங்க. அப்போது பரசுராமரிடமே வித்தை கற்றுக்கொண்டவர். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான மனிதர். அப்போது அவர் வந்து தந்தையிடம் வந்து சேர்ந்த அந்த சமயத்தில் யோசிப்பாருங்க, கங்கை வந்து குழந்தை பிறந்தோடனே இவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சாந்தனு மகாராஜா வாழ்க்கை துணையே இல்லாமல் 20-25 வருஷம் கஷ்டப்படுறாரு. சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனவ குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை, அந்த ஊர் தலைவருடைய பெண்ணை காதலிச்சிடுறாரு. பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் இவரை பிடிச்சிருக்கு. அப்போது ஆனால் அந்த பொண்ணுடைய தந்தைக்கு என்ன ஆசைனா, நான் ஊர் தலைவராக இருக்கிறேன், என்னுடைய பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தைகள் இதே போல் ஒரு ஊர் தலைவராகவோ ஒரு மன்னர்களாகவோ வரணும். இப்போ இரண்டாவது மனைவினா கொஞ்சம் வேல்யூ கம்மி தானுங்க, அந்த மாதிரியெல்லாம் நான் கொடுத்தேன், எனக்கு அது அவமானம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அவர்கிட்ட வந்து சாந்தனு மகாராஜா கேட்கும்போது அவர் வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அவருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டுறாரு, நான் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுல எந்த இதுவும் இல்லை, ஆனால் என்னுடைய பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தைகள் தான் உங்கள் நாட்டை ஆட்சி பண்ணணும், அப்படி அதுக்கு சம்மதம்னா நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்றாரு. அப்புறம் அப்போ வந்து பீஷ்மர் வந்து அப்போ தான் ஒப்படைச்சிருக்கிறாங்க, அதாவது இவர்கிட்ட மகாராஜா கிட்ட. அப்போ பீஷ்மர் வந்து தந்தையாரின் இந்த நிலையை வந்து ஏதோ ஒற்றர்கள் மூலமாகவோ பல்வேறு சூழல்களை தெரிஞ்சுக்கிட்டு தந்தையார் வருத்தப்படுறார். ஆச்சுங்களா, வாழ்க்கையில் 20-25 வருஷம் போயிடுச்சு, ஏதோ உனக்கு போகிற காலத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம்னு ஒரு யோசனை வந்துருச்சு அவருக்கு. அப்போது தந்தையார் வந்து இழைச்சிட்டு இருக்காரு, ஏன்னா பிரம்மசரீரத்தில் நிலைக்கிறதுக்கான சக்தி இல்லாமல் இந்த மாதிரி இருக்காரு. அவருனால தான் முடியல, ஆனால் நம்ம பிரம்மசரீரம் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு இவர் நேரடியாக போயிட்டு அந்த மீனவ பெண்ணிடமும் அப்புறம் அந்த அவருடைய அவங்க தந்தையிடமும் போய் ஒரு உறுதிமொழி கொடுக்குறார். என்னுடைய தந்தை மீறி போனால் எனக்கு தான் ஆட்சியை கொடுப்பார், ஆனால் நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அரியணையில் ஏறமாட்டேன், அரியணைக்கு காவலாக இருப்பேன் அப்படின்ட்டு வந்து வாக்குறுதி கொடுக்குறார். அதையே வந்து அவங்க கேட்கல, ஏன்னா ஐயா நீங்கள் கங்கையின் புத்திரர், நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆனால் உங்களுக்கு பிறக்க போட குழந்தை மிகவும் வலிமையானவராக இருக்கும், எங்கள் குழந்தை நான் சாதாரண மீனவ பெண், எனக்கெல்லாம் குழந்தை பிறந்தால் அவ்வளோ சக்தி இல்லை. அப்படி இருக்கும்போது நாளைக்கு நீங்கள் போட்டிக்கு வர மாட்டீங்க, ஆனால் உங்கள் குழந்தைகள் மூலமாக என்னுடைய குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும்ல அப்படின்ட்டு மீனவ பெண்ணும் தந்தையும் சொல்லையில பாருங்கள் எவ்வளோ சுயநலம். அப்போது பீஷ்மர் சொல்கிறாரு, அதனால என்ன, நான் ஏன் உயிரணுக்களை வீணாக்கி சிரமம் பண்ணணும், நான் பிரம்மச்சரியத்தில் இருந்துக்கிறேன், காலம் முழுக்க நான் இப்படியே இருந்துக்கிறேன். எவ்வளோ அவர் பாருங்கள் மனநிலையை பாருங்கள், நான் இருந்துக்கிறேன் அப்படின்னொன்னே அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. அதே சமயத்தில் தேவர்கள்லேருந்து எல்லாருமே வந்து தேவ விரதன் அப்படிங்கிற பேர் தான் அவருக்கு இருந்தது. அப்புறம் இது வந்து இந்த ஒரு உறுதிமொழியை எடுத்ததுனால அவரை பீஷ்மர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அவர் அந்த பிரம்மச்சரியத்தில் நிலைச்சதன் காரணமாக அவர் விருப்ப மரணம் அப்படிங்கிற வரம் இயல்பாக கிடச்சிருச்சு. ஆனால் அவர் தந்தையார் மூலமாக அவருக்கு வரம் கொடுத்தாருன்னு, தந்தை வரம் கொடுக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த தந்தையே அவர் இல்லை. அதனால் ஆனால் அவருடைய பிரம்மச்சரிய சக்தியானது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கும் போது தான் நான் மரணம் அடைவேன் அப்படின்ட்டு. அப்போது அதுக்கப்புறம் இன்னொரு வாக்கு அதனோடு இருக்குது, என்னென்னு கேட்டால் இந்த அரியணை முழுமையான தர்மத்தின் ஆட்சி நடக்கும் காலம் வரை நான் வந்து உயிரோடு இருப்பேன்னு அவருக்கே அவர் உறுதி எடுத்துக்கிட்டார். இப்படி இருக்கிறனால அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100-150 வயசுக்கு மேலே இருந்து பாராட்டுருக்குதுங்க. அந்த 100-150 வயது வாழ்ந்த எவ்வளோ வயசாக இருக்கும் அந்த 150 வயது மனிதரை அடிக்க தேவர்களின் குழந்தைகள்லாம் இருக்கிற பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் சேர்ந்து அவர் ஆயுதத்தை கீழே போட்டோன்னா தான் அவர் கீழே தள்ள முடிஞ்சுது. அதே மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற பரசுராமர் கூட இவர் கூட போருக்கு வந்துடுறார் ஒரு காலகட்டத்தில். அந்த ஸ்டோரி போனால் இன்னும் பெருசாயிரும். அந்த சூழ்நிலையில் கூட தன்னுடைய குருவை கூட அசால்ட்டாக ஜெயிச்சிடுறார். ஆச்சுங்களா, பீஷ்மரை மகாவிஷ்ணுவாலே ஜெயிக்க முடியல. ஆச்சுங்களா, மகாவிஷ்ணுவே வெயிட் பண்ணுறாரு. எப்போ அது சிவபெருமான் வந்து அம்பைக்கு வந்து வரம் கொடுக்கல, பீஷ்மர் வந்து எப்போ வரம் கொடுக்க, 150 வயசு ஆனதுக்கப்புறம் தான் உன்னுடைய அம்புனால் அவர் சாவாருங்கிற மாதிரி நீ இன்னொரு பிறவி எடுத்து வந்தால் தான் சாகடிக்க முடியும்னு சொல்லிடுறாரு. பாருங்கள், சிவனே பீஷ்மரை அழிக்க முடியாதுன்னு எடுத்து விலகிக்கிறாரு. மகாவிஷ்ணுவே அவருடைய அவதாரமே பீஷ்மரோடு சண்டையிட முடியல. தேவர்களின் வாரிசுகளாக வந்த 5 பேருமே அவர் கூட நிற்க முடியல போரில். அவர் 150 வயசு ஆனாலும் அவர் கையில் ஆயுதம் இல்லை, தூக்கி வீசினதுக்கப்புறம் தான் அவர் வீழ்த்தவே முடிஞ்சது.
யோசிச்சு பாருங்க, பிரம்மச்சரியத்துக்கு நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் ஹையஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, ஹையஸ்ட் முக்கியத்துவம். ஏன்னா நம் முன்னோர்கள் பிரம்மச்சரியத்தின் மகிமையை உணர்ந்திருந்தாங்க ஆச்சுங்களா. இதே போல ராமாயணத்தை எடுத்துட்டீங்கனாலும் பார்த்தீங்கன்னா, இந்திரனையே ஜெயித்து இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ராவணனின் பையன் இந்திரஜித், இந்திரனை ஜெயிச்சு அனைத்து உலகங்களையும் ஜெயிச்சு ஒரு வலிமை மிக்க ஒரு இளவரசனாக இருந்த இந்திரஜித்து அவரை வந்து அழிக்கணும்னா, 12 வருட பிரம்மச்சரியத்தில் யார் இருக்காங்களோ 12 வருட பிரம்மச்சரியத்தில் இருந்து இருக்கணும். அவருக்கு அழிக்கிறதுக்கான விதிமுறைகள் பாருங்கள், 12 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், அப்புறம் அவர் ஒரு மனிதனாக இருக்கணும், அவர் ஒரு இளவரசனாக இருக்கணும். ஏன்னா இவர் இளவரசன் இல்லைங்களா, இந்த தகுதியோடு இருக்கிறவங்க என்னை அழிக்க முடியுங்கிற மாதிரி அவர் வரும். அப்போது லக்ஷ்மணன் ராமர் காட்டுக்கு வந்து 12 வருடம் லக்ஷ்மணன் வந்து மனைவி விட்டு பிரிஞ்சிருக்காரு இல்லைங்களா, தூய பிரம்மச்சரியத்தில் ராமர்னால கூட அழிக்க முடியல இந்திரஜித்தை. லக்ஷ்மணன் தூய பிரம்மச்சரியத்திலிருந்து லக்ஷ்மணனை வந்து சாரி இந்திரஜித்தை வந்து அழிக்க முடிஞ்சது பிரம்மச்சரி. அப்புறம் ஹனுமான், ஹனுமான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரி. ஆமாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமருக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் ஹனுமார் கொடுத்துருப்பாங்க ராமாயணத்தில். அதே மாதிரியே பீஷ்மரின் கதாபாத்திரத்துக்கு எல்லாத்த விட ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம் முன்னோர்கள் அனைவருமே பிரம்மச்சரியத்தின் உண்மைத்தன்மையை ஆழ்ந்து உணர்ந்து அறிந்து இருக்காங்க. பிரம்மச்சாரியாக இருக்கிறான்னா அவன் காவி கட்டிட்டு ரோடு ரோடாக சுற்றணும்ட்டு இல்லை, பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் எங்கே இருந்தாலும் ஜெயிக்க முடியும் ஆச்சுங்களா. அதுக்கு தற்கால உதாரணம் எவ்வளோ பேரை சொல்லலாம், திருமணம் இல்லாமல் இருக்கிறவங்க பெரும்பாலும் தன்னுடைய உயிரினங்களை காப்பாற்றுவாங்க இல்லைங்களா, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை இல்லை ஆச்சுங்களா. அப்படி திருமணம் இல்லாமல் இருக்கிறவங்க அல்லது குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கிறவங்க மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாகவும் நம்ம தமிழ்நாட்டிலேயே காமராஜரையெல்லாம் சொல்லலாம், அவ்வளவு பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா. அப்போது திருமணம் ஆயிருந்தாலும் ஒழுக்க பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்களும் நல்ல உயர்நிலையை எளிமையாக அடைஞ்சிடுறாங்க. இது மிகப்பெரிய ரகசியமே இதில் இருக்குதுங்க. இதுதான் நம்ம கல்வி முறையாகவே இருந்தது. அதனால யாராச்சும் ஒருத்தர் போய் கல்வி முறைக்கு போய் பிரம்மச்சரியம்னு வைப்பாங்களா, எந்த நாட்டிலேயாவது அப்படி வச்சுருக்காங்களா, பிரம்மச்சரியம்னு கல்விமுறை பாலக கல்வி பருவம்னு சொல்லிடலாம்ல, ஏன் பிரம்மச்சரிய கல்வி பருவம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரை, நீண்ட நேரம் சொல்ல வேண்டியதாச்சுங்க, வாழ்க வளமுடன். அடுத்து இது இதெல்லாம் நம்ம பேசுவோம், நிறையா பேசுவோம், நிறையா விஷயம் உங்களுக்கு உணரும் வரை நம்ம பேசுவோம். ஆனால் இதெல்லாம் எதுக்காக தெரியுங்களா, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணுங்கிறக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அதை மட்டும் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா சரி. அடுத்தது வந்து முகமது சகோதரர், ப்ரோ நான் சிலிபஸில் 30 டேஸாக இருக்கேன், பட் எஸ்டர்டே நைட்டு ஒரு பெண் கூட இருக்கிற மாதிரி ட்ரீம் வந்துருச்சு, அப்போது ஆட்டோமேட்டிக்கலி வெட்ரீம்ஸில் ஸ்போம்ஸ் வந்துருச்சு, இப்போ நான் பெண்ணிடம் அந்த பெண்ணோட்டும் 30 டேஸ்லேருந்து கவுண்ட் பண்ணலாமா இல்லை ஃபர்ஸ்டில் இருந்து கவுண்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன் சகோதரனே, நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய உயிரணுக்கள் வீடு வெளியே போகாது ஆச்சுங்களா. நீங்களாக அழுத்தம் கொடுத்து, நீங்களாக உச்சகட்ட இன்பத்துக்கு ஏங்கி வீணாக்கும் போது நம்முடைய உயிரணுக்கள் போகும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வெறும் லாக்டோஸ் திரவம் இனப்பெருக்கத்திற்கு அர்ஜஸ்வரம் இல்லைங்களா, இனப்பெருக்க செயல்பாட்டுக்கு அந்த அர்ஜஸ் மூலமாக உடல் தோள்களிலும் செதில்களில் வந்து கிழிஞ்சிடக்கூடாது. அதுக்காக இறைவனே வந்து பார்த்திங்கன்னா உமிழ் நீர் போன்ற ஒரு திரவத்தை, பிசு பிசுப்பான திரவத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள், அந்த திரவம் தான் வந்திருக்கும் ஆச்சுங்களா. ஆகவே நீங்கள் கவுண்டிங் 48 நாள் வரைக்கும் நீங்களாக வீணாக்கலை, வெட்ரீம்ஸ் தான். ஆகவே அதை விட்டுருங்க, 48 நாள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதன் பிறகும் இது போன்ற குழப்பங்கள்லாம் வந்துட்டே இருந்ததுன்னா நீங்கள் விந்துஜெயம் பயிற்சியை ஆழமாக செய்ய ஆரம்பிச்சிடலாமுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து வருண் விக்கி சகோதரர், நான் எப்படி ட்ரை பண்ணாலும் என்னால் 16 நாளுக்கு மேலே போக முடியல, மீண்டும் மீண்டும் தோழி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னா அப்போதாவது நான் திருந்துறேன்னு பார்க்கலாம், ப்ளீஸ் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் வருண் சகோதரரே, யுவன் சகோதரர், யுவன் விக்கி சகோதரரே, 16 நாள் வரை உங்களால் கடக்க முடியுது அப்படின்னா உங்களால் நிச்சயமாக 48 நாள் கடக்க முடியும். இப்போ 16 நாள் உங்களுடைய டெட்லைனாக வருது இல்லைங்களா, 16வது நாளில் வாட்டர் ஃபாஸ்டிங் போடுறீங்க இல்லை 14வது நாளே வாட்டர் ஃபாஸ்டிங் போடுறீங்க, 2-3 நாள் கடந்துட்டீங்கன்னு வைங்க தண்ணீர் விரதம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் இயல்பாக 10 நாள் போயிடும் புரிஞ்சுதுங்களா. அப்போது தொடர்ந்து உங்களால் போக முடியும். அதே சமயத்தில் இப்போ 16 நாள் வந்திருக்கீங்க, நீங்கள் பயிற்சிகளில் கலந்துக்கிட்டீங்கனாலும் முதல்ல இலவசமாக பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் மட்டும் கட்டணமாக செலுத்திட்டீங்கன்னா அது சர்வர் செலவுகளுக்காகங்க. அது என்னாகும் தெரியுங்களா, அந்த 30 நாள் பயிற்சி உங்களை 30 நாள் வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். அதன் பிறகும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் வரை, ஏன்னா இது ஒரு ஒரு நாளும் எச்சரிக்கையாக கடக்கணும். முதல் 48 நாள் வரைக்குங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லான்னா ஒரு
எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனைக்குள்ளே ஒரு ஆர்டிஎக்ஸ் பாம்பு சினிமாவில் வச்சுருப்பாங்க தெரியுங்களா, பாம்பு உள்ள வச்சுருவாங்க. வச்சோடனே நம்முடைய ஹீரோ போய் மஞ்சள் ஒயர் கட் பண்ணுறதா செகப்பு ஒயர் கட் பண்ணுறதான்னு தெரியாமல் எவ்வளோ எச்சரிக்கையா, உசுரே போயிடும், உசுரே போயிடும் ஏமாந்தா. அந்த எச்சரிக்கையோடு நீங்கள் உறுதியாக இருக்கணும். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் மாற்றி சின்ன தவறான வழியில் போயிட்டீங்கன்னா வெடிச்சிடும், என்ன வெடிச்சிடும், நம்முடைய உயிரணுக்கள் போயிடும் வெளியில். நம்ம வாரிசுகள் இல்லையா, நம்ம குழந்தைகள் இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கிற எந்த உயிர் நம்மக்கிட்ட இருக்கோ அது போல் லட்சம் மடங்கு விதைகள் வெளியில் தெரிச்சிட்டு போயிடும். புரிஞ்சுதுங்களா, ஒரு மருத்துவமனையில் மீறினு ஒரு 10,000 பேர் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் பிரம்மசரியத்தை விட்டு விலகினீங்கன்னா கோடிக்கணக்கான மனிதர்கள் விதைகள் அழிக்கப்படும். ஆச்சுங்களா, அது மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அப்போ நீங்கள் எவ்வளோ உயர்ந்த மனிதராக நீங்கள் வாழ வேண்டியது இருக்குது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். ஒழுக்கம் நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது உயிருக்கு மேலே வச்சு காப்பாற்ற வேண்டிய விஷயம். வாழ்க வளமுடன். ஆனால் நான் ஸ்டேஜ் ரெண்டில் நோஃபேப் பண்ணிகிட்டு இருக்கேன், நோஃபேப் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். சுய இன்பம் பண்ணாமல் இருந்தாலே நைட் ஃபால் வெற்றின்னு சொல்லாமல் ஸ்டாப் பண்ண முடியுமா? சுய இன்பம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் போகையில் அந்த ஆற்றலை ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும். டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறதுக்கு தியான முறைகள், தவ முறைகள், நம்முடைய முன்னோர்களுங்க ஹத யோகா, அந்த யோகா, இந்து யோகா, பதஞ்சலி யோகா, எல்லா யோக முறைகளும் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன். செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் நம்முடைய உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, அதை ப்ராப்பராக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு தான். அந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவதற்காகன பயிற்சி முறைகள், ஆனால் இதுக்காகன்னு அழுத்தி சொல்லல அவங்க. ஆனால் நம்ம அதையே அழுத்தி சொல்கிறோம், அது சொன்னால் தான் புரியும் சகோதரர்களுக்கு. ஆகவே நீங்கள் உங்கள் உடலில் உற்பத்தியாகும் உயிரணுக்களை அபரிமிதமாக ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெட்ரீம்ஸ் போன்ற விஷயங்கள்லேருந்து மிக எளிமையாக வெளியில் வர முடியும். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் விந்துஜெயம் போன்ற பயிற்சி முறைகள் இருக்கும். யோகங்களிலேயே உச்சகட்ட யோகம் அப்படிங்கிறது வந்து விந்துஜெயம் போன்ற யோகங்கள் தானுங்க. அது செய்ய ஆரம்பித்தா உங்களுக்கு வெட்ரீம்ஸ் போன்ற பிரச்சனைகள் வராது. அல்டிமேட்டாக நம்முடைய உயிரணுக்களை நம்ம எப்படி டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறோங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. நான் வந்து ஒரு வண்டி இருக்குது, ஒரு வண்டியில் 10 லிட்டர் பெட்ரோல் பிடிக்கும், நான் 11 லிட்டர் ஊற்றுனா அது லீக் ஆகும்ல. அப்போ என்ன பண்ணணும், அந்த வண்டியை நீங்கள் இயக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா கம்மியாக ஊற்றணும், உணவு குறைக்கணும். அதுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, வழிமுறைகள். வயிறு முட்டை சாப்பிட்டா அது அந்த பழக்கத்தில் அப்படியே இருக்க முடியாது. பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஆற்றல் ஏற்கனவே இருக்கும். ஏற்கனவே ஆற்றல் இருக்கிற இடத்துல நீங்கள் உணவை திணிச்சிங்கன்னா நாக்கு டேஸ்ட் பின்னாடி ஓடிட்டு கண்டதை சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகும்? அப்போது அபரிமிதமாக இருக்கிற ஆற்றல் ஏதேனும் ஒரு விதத்தில் வெளியில் போகிறக்கு முயற்சி பண்ணும். அப்போ அந்த முயற்சி பண்ணுறது நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது வெவ்வேறு விதங்களை வெளிப்படும், கோபமாகவோ வேறு வேறு விதங்களை வரும். அது எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணி ப்ராப்பராக அந்த ஒட்டுமொத்த ஆற்றலையும் கொண்டுட்டு போய் அந்த சிவத்தோடு இறையாற்றலோடு கலக்கும் போது அது சமன்படுத்தப்படும். அதுக்கு தான் தவமுறைகள், அதுக்கு தான் விந்துஜெயம் பயிற்சிகள் எல்லாமே இருக்குதுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. மன உறுதியோடு வாங்க, 48 நாள் கடந்து வாங்க, அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது சகோதரர்களே, இன்றைய தினம் கிட்டத்தட்ட 55 நிமிஷம் ஆயிடுச்சு. நேற்றைய தினம் போலவே இன்றைக்கும் லேட் ஆயிடுச்சுங்க. நான் இதுக்கு மேலே நான் பேசிகிட்டு இருந்தேன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு சிரமமாயிரும். ஆகவே இதோடு இன்றைய வீடியோ நிறுத்திக்கிறேன். மேலும் இன்றைக்கு மிஸ் ஆன 2-3 கேள்வி பதில்கள் நாளைய தினம் நான் அப்டேட் பண்ணிட்டு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி மிஸ் ஆன கேள்வி பதில் நாளைக்கு முதல்ல சொல்லிடுவோம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். தொடர்ந்து பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக பயணிக்கும் சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கீழே வீடியோ கீழே கமெண்ட்ஸாக போடுங்க. celibacy@gmail.com ஒரு மெயில் தட்டி விடுங்க. தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.